Hello students, in this video, we will internet component modem. Modem is modulator and demodulator. Modulator digital signal analog signal. This process is modulation. And demodulator analog signal digital signal. This process is demodulation. Modem, modulation and demodulation. Rendeyume perform pannum. முன்னாடியெல்லாம் நம்ம கம்ப்யூட்டருக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் டெலிஃபோன் லைன் மூலமா வந்துச்சு. டெலிஃபோன் லைன் அனலாக் சிக்னலை தான் டிரான்ஸ்மிட் பண்ணும். ஆனா நம்ம கம்ப்யூட்டர் டிஜிட்டல் சிக்னலை தான் அக்செப்ட் பண்ணிக்கும். அதனால டெலிஃபோன் லைனை டைரக்டா நம்ம கம்ப்யூட்டருக்கு கனெக்ட் பண்ண முடியாது. இந்த இடத்துல தான் மோடம் தேவைப்பட்டது. இந்த மோடம் டெலிஃபோன் லைன்ல வரும் அனலாக் சிக்னலை டிஜிட்டல் சிக்னலா மாத்தி கொடுக்குது. அதே மாதிரி ரெண்டு கம்ப்யூட்டருக்கு இடையில டெலிஃபோன் லைன் மூலமா டேட்டாவை சென்ட் பண்றதுக்கு மோடம் தேவை. உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர் 1ல இருந்து கம்ப்யூட்டர் 2க்கு டேட்டாவை சென்ட் பண்ணணும்னா கம்ப்யூட்டர் 1 டிஜிட்டல் சிக்னலை அனுப்பும். கம்ப்யூட்டர் 1ல இருக்கிற மோடம் டிஜிட்டல் சிக்னலை அனலாக் சிக்னலா மாத்தி டெலிஃபோன் லைனுக்கு கொடுக்கும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் 2ல இருக்கிற மோடம் அனலாக் சிக்னலை டிஜிட்டல் சிக்னலா மாத்தி கம்ப்யூட்டர் 2க்கு கொடுக்கும். சோ எந்த ரெண்டு கம்ப்யூட்டருக்கு இடையிலையும் டேட்டா டிரான்ஸ்மிஷன் நடந்தாலும் சென்டர் சைடு இருக்கிற மோடம் மாடுலேட்டராகவும் ரிசீவர் சைடு இருக்கிற மோடம் டிமாடுலேட்டராகவும் இருக்கும். இதே மாதிரி தான் வயர்லெஸ் மோடமும் செயல்படுது. வயர்லெஸ் மோடம்ல சிக்னலை ரிசீவ் பண்றதுக்கு ஆண்டனாஸ் இருக்கும். இந்த வீடியோவில் மோடம் பத்தின இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி.